சிவகாசி அருகே தேன் காலனி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது மோகன்தாஸ் மைக் செட் கட்டும் தொழில் நடத்தி வருகிறார் இவரை சந்தித்த அசோக் என்பவர் தாம் திருவாரூரில் ஃபைனான்ஸ் நடத்துவதாகவும் அதன் தலைமை அலுவலகம் ஐதராபாத்தில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் தங்களது பைனான்ஸ் நிறுவனத்தின் மூலம் குறைந்த வட்டிக்கு கடன் கொடுப்பதாக தெரிவித்த அவர் ஆதார் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகளின் ரகசிய எண்களை தெரிவித்தால் போதும் நேரில் வர தேவையில்லை என்றும் ஆசை காட்டியுள்ளார் அதனை நம்பிய மோகன்தாஸ் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற விண்ணப்பித்தார் அவரது உறவினரான பட்டாசு தொழிலாளி சக்திவேல் மூன்று லட்சம் ஆட்டோ ஓட்டுநர் லிங்கராஜ் ஒரு லட்சம் ரூபாயும் கடன் பெற முன்வந்தனர் கடனுக்கான செயலாக்க கட்டணமாக மூவரும் சேர்ந்து எண்பதாயிரம் ரூபாயை அசோக்கின் வங்கிக் கணக்கில் கட்டினார் ஆனால் அதன் பின் அசோக்கிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை அவரது செல்பேசியும் அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது அதன் பின்னர் தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டது அறிந்து மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர் போர் குறித்து அவங்க பொள்ளாச்சியில் இருக்கிறதாக கொண்டு வந்து கைது செய்து கொண்டு வந்தார்கள் சொந்தக்காரங்கள் பையங்கள் இரண்டு பேரும் சக்திவேல் லிங்கராஸ் இரண்டு பேரும் பணத்தை போட்டு யாமந்தி விட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மாரணேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் மீது விருதுநகர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி பொள்ளாச்சியைச் சேர்ந்த டேவிட் ராஜா அசோக் என்கிற பட்டாலராஜ் ராஜ் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடன்பெற வருபவர்களின் வங்கி கணக்கில் பணம் இருந்தால் அதனையும் சுருட்டும் நோக்கிலேயே ஏடிஎம் கார்டுகளின் பின் நம்பர்களை கேட்டு பெற்றதாகவும் கைதா வாக்குமூலம் அளித்துள்ளனர் சிவகாசியை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த கும்பல் கைவரிசை காட்டியுள்ளதால் அது குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ளது மோசடி கும்பலின் ஆசை வார்த்தைகளின் நம்பி தங்களது ஆதார் கார்டு எண்களையோ அல்லது ஏடிஎம் கார்டுகளின் பின் நம்பர்களையோ யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை காவல்துறையினர் உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க